வேலூர் அருகே இயங்கி வரும் மணல் குவாரி 25ஆம் தேதி வரை மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மாதனூரை அடுத்து தோட்டாளம் பகுதியில் அரசு மணல் குவாரி இயங்கி வருகிறது. அங்கு 1 மீட்டர் அளவு மட்டுமே மணல் அள்ள அரசு அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் விதியை மீறி 30 முதல் 40 அடி ஆழம் வரை மணல் அள்ளப்பட்டதால் நிலத்தடி நீர் குறைந்து வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. முறைகேடு குறித்து மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கருத்து கேட்டு 25ஆம் தேதி அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதையடுத்து நேற்று மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அங்கங்கு நடக்கும் குவாரிகளை வந்து சர்ப்ரைஸ் விசிட் செய்ய சொல்லியிருக்கிறார். அதில் வந்து திடீர் கள ஆய்வும் செய்யவில்லை. குவாரியில் மணல் எடுத்துருக்கிறது வந்து ஒரு நாளைக்கு வந்து 40,000 யூனிட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுபோல் எடுத்துகள் வந்து இப்போ இருக்கிற மணல் சுத்தமாக இதாகி போச்சு. இப்போ குவாரியை நிறுத்தினா கூட ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுன்ற முதுமொழிக்கு நாங்க இவங்க குவாரி நிறுத்தினா கூட மொத்த மணலை எடுத்துகிட்டு பிறகு நிறுத்தி என்ன என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு பாலாற்றில் தொடர்ந்து நம்முடைய வேலூர் மாவட்டம் முழுவதும் வாலாஜா முதல் வாணியம்பாடி வரையில் இருக்கக்கூடிய பாலாற்றில் மணலை அள்ளுவதற்கு சட்டவிரோதமாக சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த தாக்க அறிக்கையை அனுமதி பெறாமலேயே சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதி பெறாமலேயே சட்டவிரோதமான மணல் குவாரியை தோட்டாளர் பகுதியிலே நடத்தி வருகிறார்கள். மக்கள் நலனில் அக்கறை செலுத்தாத போக்கும் ஆளுங்கட்சிக்கும் மணல் பிள்ளைகளுக்கும் ஆதரவாக செயல்படுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெளிவுபடுகிறது. வரும் 25ஆம் தேதி வரை மணல் குவாரி மூடப்படும் எனவும் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, கனிம வளத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய துறைகள் மூலம் மீண்டும் கள ஆய்வு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என ஆட்சியர் கூறியுள்ளார். இயங்கி வருகின்ற பொதுப்பணித்துறை குவாரி சம்பந்தமாக ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று அதனுடைய அந்த வழக்கில் வந்து ஒரு கிடைக்காலத்தை கொடுத்துருவேன். என்னென்னா இதில் வந்து அந்த மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்கணும். மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து தேவைப்பட்டால் கலாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த பகுதியில் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் வந்து குவாரி ஆப்ரேஷன் பண்ணுறதை டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறோம்.